إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. فقد قال الله تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஏகவல்லான் ஏகவல்லன் அல்லாஹ் ஒருவன் மீது உண்டாகட்டுமாக. வார்த்தைகளிலே மிகச்சிறந்த மிக உண்மையான வார்த்தை இறைவன் சுபஹானஹு வ தஆலாவுடைய வார்த்தையாக புனித மிகு அல் குர்ஆன் என்றும், வழிகாட்டல்களிலே மிகச்சிறந்த வழிகாட்டல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வழி என்றும், விடயங்களே மிகக்கட்டதே மார்க்கத்திலே புதிதாக உருவாக்கப்பட்டவைகள், மார்க்கத்திலே புதிதாக உருவாக்கப்பட்டவைகள் அனைத்தும் விதத்துக்கள், அனைத்து விதத்துக்களும் வழிகேடுகள், அனைத்து வழிகேடுகளும் நரகத்தை கிட்டு செல்லும் என்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெருமதிமிக்க அந்த வார்த்தையை ஞாபகப்படுத்தியவனாக, ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை விசுவாசிகளே, இறைவன் சுபஹானஹு வ தஆலாவை சதாவும் அஞ்சி அடிபணிந்து அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்வதற்கு முயற்சிப்போமாக. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய நேரத்திலே மனிதர்களாக வாழக்கூடிய நாம், மிக முக்கியமாக முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம், எமது அன்றாட வாழ்க்கையிலே நாம் பல சந்தர்ப்பங்களில் பல விதமாக அல்லாஹுடைய பாதையிலே செலவழிக்கின்றோம். பல சந்தர்ப்பத்திலே பல்வேறு விதத்திலே நாம் அல்லாஹுடைய பாதையிலே தான தர்மங்களை அள்ளி அள்ளி கொடுக்கிறோம். அல்லாஹுடைய திருப்தியை நாடேம், அல்லாஹுடத்திலே நன்மையை நாடேம், அல்லாஹுடத்திலே பூரணமான கூலியை எதிர்பார்த்தவர்களாக பலபோது நாம் தான தர்மங்களை கூடுதலாகவே கொடுத்து விடுகின்றோம். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, உண்மையிலே தான தர்மங்களிலே சதகாக்களிலேயே மிகச்சிறந்த சதகா எது என்றால், தர்மங்களிலேயே மிகச்சிறந்த தர்மம் எதுவென்றால், ஒரு மனிதன் தனக்கு தேவை இருக்கும் போது ஒரு பொருளின் பக்கம் அல்லது தன்னிடத்திலே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விடயத்திலே தனக்கு தேவை இருக்கும் போது, அந்த தேவை இருக்கும் போது அதை இன்னொருவர் கேட்டு வந்தால், அல்லது தனக்கு இருக்கக்கூடிய அந்த பிரயோஜனத்தை விட இன்னொருவருக்கு அதை கொடுப்போம் என்று மனமுவந்து ஒரு மனிதன் கொடுப்பதிருக்கின்றது, தான் அதனுடைய நன்மையை பெற வேண்டும், தான் அதை அனுபவிக்க வேண்டும் என்று தனக்கென ஒதுக்கி வைத்த ஒன்றை ஒரு மனிதன் இன்னொருவருக்காக விட்டு கொடுப்பது, இன்னொருவருக்காக அதனுடைய வாய்ப்பை கொடுப்பதிருக்கின்றது, இதுதான் மிகப்பெரிய சதகம். இன்னொரு விதத்தில் இதை கூறப்போனால் இதுதான் தியாகம் என்று கூட கூறலாம். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கின்றால், யா ரசூலல்லாஹ், ஐயு சதகத்தி அஅஸமு அஜ்ரம், நபிகளாரிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கின்றால், யா ரசூலல்லாஹ், தர்மங்களிலேயே சதகாக்களிலேயே அதிக கூலியை பெற்று தரக்கூடியது,
அதிக நன்மையை பெற்று தரக்கூடிய சதக்கா எது என்று கேட்கின்றார்கள். அந்த நேரத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியமான சில விடயங்களை அவர்களுக்கு தொட்டு காட்டுகின்றார்கள். ஆரம்பமாக நபிகளார் கூறினார்கள், அந்த சத்தக வ அந்த ஸஹீஹுன் ஸஹீஹுன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நீ சதகா கொடுக்க வேண்டும், நீ தர்மம் கொடுக்க வேண்டும். எப்படி தெரியுமா? வ அந்த ஸஹீஹுன் ஸஹீஹுன், நீ உடலிலே ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நேரத்திலே, நோய்களை விட்டும் பாதுகாக்கப்பட்ட நேரத்தில், உன்னுடைய உடல் சீரான முறையில் இருக்கக்கூடிய நேரத்தில், நோயல்லாமல் சுகதேகியான இருக்கக்கூடிய நேரத்தில் நீ கொடுக்கக்கூடிய சதக்கா ஓ ஷஹீஹுன். நபிகளார் கூறினார்கள், நீ நோயாளி இல்லாமல் சுகதேகியாக இருக்கிறாய், அதே போன்று நீ கஞ்சத்தனம் பார்க்கக்கூடிய ஒன்று, நீ லோபத்தனம் பார்க்கக்கூடிய ஒன்று, அப்படி என்றால் நீ உன்னை நேசிக்கக்கூடிய ஒன்று, அதை யாருக்கும் விட்டு கொடுக்காமல் இது எனக்கென்று ஒதுக்கி வைத்த ஒன்று, என்னுடைய பிள்ளைகளுக்கென்று ஒதுக்கி வைத்ததுண்டு, என்னுடைய நாளை நாளை மறுநாள் என்று அடுத்த நாட்களுக்கென்று நான் ஒதுக்கி வைத்து யாரையும் காணாமல் நான் ஒதுக்கி பதுக்கி வைத்தேனே, அப்படியான ஒன்றை கொடுக்கக்கூடிய அப்படியான ஒன்றை நீ சதக்கா கொடுப்பது என்பதாக நபிகளார் கூறினார்கள். நாம் இந்த உலகத்திலே ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நேரத்தில், நோய் நொம்பலங்களே இல்லாமல் ஒரு மனிதன் பொதுவாகவே நோய்கள் வரக்கூடிய நேரத்திலே தான் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவான். நோய் வரக்கூடிய நேரத்திலே தான் நான் இந்த நோய்க்காகவே சதக்காக்களை கொடுப்போமே, தர்மங்களை கொடுப்போமே, கொடுத்தால் அல்லாஹ் என்னுடைய நோயை குணப்படுத்துவான என்று தன்னிடத்திலே இருக்கக்கூடிய பொருட்களை சதக்கா கொடுக்க பார்ப்பான். அப்படியல்ல, ஒரு மனிதன் எப்படி கொடுக்க வேண்டும், தான் சுகதேகியா இருக்கக்கூடிய நேரத்தில் எந்த பொருளிலே அதிக ஆசை வைத்திருக்கிறானோ, எதை அதிகமாக விரும்புகிறானோ, அந்த பொருளை அவன் சதக்கா கொடுக்க வேண்டும். அடுத்ததாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், வதஹ்சல் ஃபக்ர், நீ வறுமையை பயப்படக்கூடிய நேரத்தில் கொடுக்கக்கூடிய சதக்கா. இதை நான் கொடுத்தண்டா எனக்கு இல்லையே, இதை நான் கொடுத்துட்டேண்டா நாளைக்கு என்னுடைய உணவுக்கு என்ன செய்வது, இதை நான் கொடுத்து விட்டால், இந்த பணத்தை கொடுத்து விட்டால் நாளை நான் என்ன எதை கொண்டு பொருட்களை வாங்குவது, நாளை நான் எப்படி வாழ்வது, நாளை எப்படி என் பிள்ளைகளுக்கு உணவளிப்பது என்று வறுமையை பயந்த நிலைமையில் இது இன்னிடத்தில் இருந்து அழிந்து விடுமே என்று பயப்படக்கூடிய நிலைமை உனக்கு ஏற்பட்ட நேரத்தில் ஒரு மனிதர் உன்னிடத்திலே வந்து உதவி கேட்டால் அந்த நேரத்தில் நீ கொடுக்கக்கூடிய சதக்கா இருக்கின்றதே, இதுதான் அதிகமான நன்மையை பெற்று தரக்கூடிய சதக்கா. ஒத்த மூலல் கினா, நபிகளார் கூறினார்கள், உன்னிடத்தில் இருக்கிறது உனக்கே போதாதென்று இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னும் நீ பொருளாதாரத்தை சம்பாதிக்க வேண்டும், இன்னும் பொருட்களை தேட வேண்டும், இன்னும் சம்பாதித்து இன்னும் வாங்க வேண்டும், இன்றைக்கே இருக்கக்கூடியது இன்றைக்கே போதாதென்று நீ ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கொடுக்கக்கூடிய சதக்கா. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்ததாக கூறினார்கள், நீ வலா தும்ஹில், நபிகளார் கூறினார்கள், அந்த அதே போன்று நீ உனக்கு மரண தருவாய், உன்னுடைய மரணம் உன்னுடைய தொண்டைக்குள்ளே நெருங்கிவிட்ட நேரத்திலே அந்த நேரம் வரை நீ பிற்படுத்தாமல், நிர்பந்தம் இல்லாமல் பிற்படுத்தாமல், அதற்கு முன்னால் நீ கொடுக்கக்கூடிய சதக்கா தான் சிறந்த சதக்கா என்பதாக, அதுதான் அல்லாஹ்விடத்திலே அதிகமான நன்மையை பெற்றுத்தரக்கூடிய சதக்கா என்பதாக கூறினார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஹதீஸ், நபிகளார் இந்த ஹதீசு மூலமாக எங்களுக்கு உணர்த்த வரக்கூடிய விடயம் என்னவென்றால், ஒரு மனிதன் தன்னுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நேரத்தில், தனக்கே தேவை என்று இருக்கக்கூடிய நேரத்தில், இருக்கக்கூடியது தனக்கே போதாதென்று இருக்கக்கூடிய நேரத்தில், அடுத்த மனிதர்களுக்கு உதவி செய்வது, அடுத்த சமூகத்தினருக்கு உதவி செய்வது, அடுத்த குடும்பத்தார்களுக்கு உதவி செய்திருக்கின்றது, அவர்களுக்காகவே நீ தன்னிடத்தில் இருக்கக்கூடியதை கொடுத்துவதற்கின்றது, இதுதான் சதக்கா கல்லையே மிகச்சிறந்த மிக மேலான சதக்கா என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மாலை பொழுதிலே சஹாபாக்களுடன் கதைத்து கொண்டிருக்கின்றார்கள். சஹாபாக்களுடன் பேசி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு மனிதர் வந்து, யா ரசூலல்லா, எனக்கு மிக கஷ்டமாக இருக்கின்றது, எனக்கு பசியாக இருக்கின்றது, நான் தேவையுடையவனாக இருக்கின்றேன், யா ரசூலல்லா எனக்கு உதவுங்களே என்று கேட்டார்கள். அந்த நேரத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபித்தோழரை அனுப்பி தன்னுடைய மனைவிமார்களுடைய வீட்டுக்கு சென்று ஏதாவது இவருக்கு கொடுப்பதற்கு இருக்கின்றதா என்று கேட்டு வரும்படி அனுப்புகின்றார்கள்.
அந்த நேரத்திலே ஒரு நபித்தோழர் சென்று நபிகளாருடைய ஒவ்வொரு மனைமார்களுடைய வீட்டுக்கு போய் நபிகளார் கேட்டார்கள், வீட்டில் என்னதாவது ஏதாவது இருக்கின்றதா ஒரு விருந்தாளிக்கு கொடுப்பதற்காக என்று கேட்டார்கள். அந்த நேரத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அனைத்து மனைவிமார்களுடைய வாயிலிருந்து வந்த பதில், எங்களுடைய வீட்டிலே தண்ணீரை தவிர வேறு எந்த ஒன்றும் கிடையாது, எங்களுடைய வீட்டிலே குடிப்பதற்கு தண்ணீர் மட்டும்தான் இருக்கின்றது, அதை தவிர எந்த ஒன்றுமே கிடையாது என்று கூறினார்கள். அந்த நேரத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே கேட்கிறார்கள், யார் இந்த விருந்தாளியை இன்று வீட்டுக்கு அழைத்து சென்று உணவளிப்பதற்கு முடியும், யாருக்கு முடியும் என்று கேட்கிறார்கள். அந்த நேரத்திலே ஒரு நபித்தோல் எழுந்து, யார் ரசூலுல்லா, நான் இவரை அழைத்து செல்கின்றேன் என்று கூறுகிறார்கள். அன்பின் இஸ்லாமிய சாரர்களே, அந்த நபித்தோழருக்கு தெரியாத தன்னுடைய வீட்டிலே என்ன இருக்கின்றது என்று, தன்னுடைய வீட்டிலே இரவு சாப்பாட்டுக்காக என்ன சமைத்திருக்கின்றது அல்லது எது இருக்கின்றது கூட அந்த நபித்தோழருக்கு தெரியாது. அப்படி இருந்தும் அந்த நபித்தோழர் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய விருந்தாளி என்பதனால் அப்படியே அழைத்து கொண்டு வீட்டுக்கு சென்று வீட்டிலே முன்வாயிலை உட்கார வைத்து விட்டு வீட்டில் மனைவியிடத்திலே போய் கேட்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு விருந்தாளி எங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்கின்ற, அவருக்கு கொடுப்பதற்கு எங்களுடைய வீட்டில் என்ன இருக்கின்றது என்று கேட்கிறார்கள். அந்த நேரத்திலே அந்த மனைவி கூறுகின்றால், எங்களுக்கே இரவைக்கு சாப்பிடுவதற்கு எந்த ஒன்றுமே வீட்டிலே கிடையாது, இரவு சாப்பாட்டுக்கு எங்களுடைய வீட்டில் எந்த ஒன்றுமே கிடையாது, பிள்ளைகளுக்காக சமைப்பதற்கு வைத்திருக்கக்கூடிய கொஞ்சம் போல் உணவு இருக்கின்றது, அது பிள்ளைகளுக்கே போதாது, அவ்வளவுதான் உணவு இருக்கின்றது, இதற்கு மேலால் எந்த ஒன்றுமே கிடையாது என்று கூறுகின்றார்கள். அந்த நேரத்திலே அந்த நபித்தோழர் கூறுகின்றார், அப்படி என்றால் அந்த உணவை சமைத்திடுங்கள், பிள்ளைகளுக்கு தண்ணீரை கொடுத்து அவர்கள் தூக்கம் வந்தால் அவர்கள் தண்ணீரை கொடுத்து தூங்க வைத்து விடுங்கள், நாங்கள் அந்த உணவை சமைத்து அதை விருந்தாளிக்கு கொடுப்போம், அவர் வயிறார சாப்பிட்டு விட்டு செல்லட்டும் என்பதாக கூறுகின்றார்கள். அந்த நேரத்திலே அந்த மனைவி பிள்ளைகளை எல்லாம் தூங்க வைத்து விட்டு வந்திருக்கக்கூடிய விருந்தாளிக்காகவே அந்த உணவை தயார்படுத்தி அப்படியே கொண்டு போய் வைத்து விடுகின்றார்கள். வைத்து விட்டு அன்பின் இஸ்லாமிய சவர்களே, அந்த நேரத்திலே அந்த கணவரும் மனைவியும் கதைத்து கொள்கின்றார்கள், நாங்கள் சாப்பிடாமல் இருந்தால் இவரும் எங்களுடன் சேர்ந்து சாப்பிடாமல் இருப்பார்கள், நாங்களும் சாப்பிடுவதை போன்று செய்கினை காட்ட வேண்டும் அல்லது நாங்கள் சாப்பிடுவதை போன்று நடிக்க வேண்டும், நடித்தால் தான் இவரும் சாப்பிடுவார், அப்படி என்றால் இவர் வயிறார சாப்பிட்டு விட்டு சென்று விடுவாரே, காரணம் அல்லாஹ்வுடைய தூதருடைய விருந்தாளி அல்லவா என்று கூறுகின்றார்கள். அந்த நேரத்திலே அந்த நபித்தோழரும் மனைவியும் அந்த மனிதரும் அப்படியே சாப்பிடுகின்றார், சாப்பிடுவதை போன்று நடித்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த மனிதர் வந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய விருந்தாளி வயிறார சாப்பிட்டு விட்டு அவர் சென்று விட்டார். ஆனால் இந்த ரெண்டு பேரும் இந்த கணவனும் மனைவியும் எந்த ஒன்றும் சாப்பிடவில்லை, அப்படியே தூங்கிவிட்டார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்த நாள் காலையிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஜ்லிஸுக்கு அந்த நபித்தோழர் செல்கின்றார். செல்லக்கூடிய நேரத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழரை பார்த்து கூறினார்கள், நேற்று இரவு நீங்கள் செய்த அந்த வேலையினால் இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய செயலை பார்த்து சிரித்தான் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இதுதான் உண்மையான சதக்கா, இதனைத்தான் நாங்கள் தியாகம் என்று கூட கூறுவோம். எங்களுக்கே போதுமானதாக இல்லை, எங்களுக்கு இரவை கழிப்பதற்கே அந்த உணவு போதாது, எங்களுடைய வாழ்க்கைக்கே அதை விட அதிக தேவை இருக்கின்றது, எங்களுக்கே போதாமல் இருக்கக்கூடிய நேரத்திலே அதை நாங்கள் கொடுப்பது இருக்கின்றது, அதை மனமுவந்த இன்னொரு தேவையுள்ளவருக்கு கொடுக்கக்கூடிய நேரத்திலே அதுதான் அல்லாஹ்விடத்தில் அதிக நன்மையை பெற்றுத்தரக்கூடியது, அதிக கூலியை தரக்கூடிய சதக்கா என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு உணர்த்துகின்றார்கள். அன்பின் இஸ்லாமியச்சவர்களே, இப்படியான சதக்காக்களைத்தான் சஹாபாக்களும் தங்களுடைய வாழ்க்கையில நிறையவே செய்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்ற சந்தர்ப்பத்திலே கூட, மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்ற சந்தர்ப்பத்தில் கூட சஹாபாக்கள் அங்கிருந்த அன்சாரி தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த அன்சாரின் சஹாபாக்கள் என்ன செய்தார்கள், அவர்களிடத்திலிருந்து சொத்துக்களை அள்ளி அள்ளி ஹிஜ்ரத் வந்த அந்த சஹாபாக்களுக்கு கொடுத்தார்களா இல்லையா? அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலே மிகப்பெரிய பணக்காரனாக இருந்தார்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஹிஜ்ரத் செய்கின்றார்கள், தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் தூக்கி வீசிவிட்டு வெறும் கையோடு அப்படியே மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போகின்றார்கள். அந்த நேரத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரோடு இன்னொரு நபித்தோழரை மதீனா வாசியை நண்பராக்கி வைக்கின்றார். அந்த நண்பர் என்ன செய்கின்றார், அல்லாஹ்வுடைய அதாவது அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தன்னுடைய சொத்திலே பாதியை நீங்கள் வைத்துக்
கொள்ளுங்கள். என்னுடைய இரண்டு மனைவிமார்கள், ஒரு மனைவி நான் தலாக் சொல்லுகின்றேன், அதற்கு பின்னால் அவருடைய இத்தாவுடைய காலம் முடிந்தது, பின்னால் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான மனைவியை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து விட்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அன்றைய நபித்தோழர்கள் காணப்பட்டிருக்கின்றார்கள். அன்பின் இஸ்லாமிய சோர்களே, அல்லாஹுடைய பாதையிலே அவர்கள் அவ்வளவு வீரமாக செலவழித்தார்கள். அல்லாஹுடைய பாதையிலே அவர்கள் தங்களுக்கு இல்லாமல் சென்று விட்டாலும், தனக்கே வாழ்வதற்கு போதாது என்று இருந்தாலும், தனக்கே அனுபவிக்க முடியாத அளவுக்கு கொஞ்சமாக இருந்தாலும், அல்லாஹுடைய பாதையிலே செலவழிப்பதிலே அவர்கள் சிறிதளவும் கஞ்சத்தனம் காட்டவில்லை. அல்லாஹுக்காக நிறையவே செலவழிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அன்பின் இஸ்லாமிய சோர்களே, இறைவன் சுபஹானஹு வ தஆலா லந்த நாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகூ மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்பக்கூடியத, நீங்கள் நேசிக்கக்கூடியத அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கும் வர நீங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்ற வசனத்தை இறக்கிய சந்தர்ப்பத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே, அதாவது ஒரு சஹாபி ஒரு நபித்தோழர் ஓடி வந்து கூறுகின்றால், யா ரசூலல்லாஹ், எனக்கு மிகவும் விருப்பமான தோட்டம் தான் பைஹா என்று சொல்லப்படக்கூடிய மதீனாவுடைய பள்ளிக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த தோட்டம், மிக அழகான தோட்டம். அந்த தோட்டத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அடிக்கடி களை பார்வதற்கு செல்வார்கள். அந்த தோட்டத்தில் தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி தண்ணீர் குடிக்க கூட செல்வார்கள். அந்த தோட்டத்தில் இந்த கிணற்றில் இருந்த தண்ணீர் மிக நல்ல தண்ணீராக காணப்பட்டது. அந்த அளவுக்கு நபிகளாரும் விரும்பக்கூடிய ஒரு தோட்டம், சஹாபாக்களும் விரும்பக்கூடிய தோட்டம். இது அபூ தல்ஹா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபித்தோடு கூடிய தோட்டம். இந்த தோட்டத்தை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனக்கு விருப்பமானவைகள், தான் விரும்பி சேர்த்து வந்தவைகள், தனக்கென ஒதுக்கி வைத்தவைகள் அனைத்தையும் அன்றைய காலத்தில் இருந்த சஹாபாக்கள் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பூரணமான கூலியை எதிர்பார்த்தவர்களாக அவைகளை செலவழிக்க கூடியவர்களாக காணப்பட்டார்கள். எனவே அன்பின் இஸ்லாமிய சோர்களே, அப்படியான தான தர்மங்களை சஹாபாக்கள் செய்த அந்த தர்மங்களை நாங்களும் விளங்கி எங்களுடைய வாழ்க்கையிலும் அதுபோன்ற தான தர்மங்களில் ஈடுபட்டு இறைவன் சுபஹானஹு வ தஆலா விரும்பக்கூடிய நிலைமையில நல்ல தான தர்மங்களை வழங்கி நல்லடியார்களாக மாறுவதற்கு முயற்சிப்போமாக. வ ஆகிர தஅவனா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் இருக்கக்கூடிய மாதம் இறைவன் சுபஹானஹு வ தஆலாவினால் கண்ணியப்படுத்தப்பட்ட அல் குர்ஆனில் சிறப்பாக்கி கூறப்பட்ட நான்கு மாதங்களிலே மிக முக்கியமான ஒரு மாதம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹுடைய மாதம் என்று மிகைப்படுத்தி பாராட்டி கூறிய ஒரு மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். முஹர்ரம் மாதம் இஸ்லாமிய புது வருடத்தின்படி முதலாவது மாதமாக இருந்தாலும், இஸ்லாமிய மாதங்களிலேயே மிகச்சிறந்த மாதம் முஹர்ரம் மாதம். இந்த மாதத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷூரா தினம் ஒன்று ஒரு தினத்திலே நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாக காணப்பட்டிருக்கின்றார்கள். முஹர்ரம் மாதம் பிறை பத்திலே நோன்பு பிடிப்பதே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஏவி இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சுன்னா. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த காலம் ஜாஹிலியா காலத்தில் இருந்த அந்த ஜாஹிலியா கால குறைசிகள் கூட, அந்த காஃபிர்கள் கூட இந்த முஹர்ரம் மாதத்திலே நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாக, முஹர்ரம் மாதத்துடைய இந்த பிறை பத்திலே நோன்பு பிடிக்கக்கூடிய பழக்கமுடையவர்களாக அவர்களும் இருந்திருக்கின்றார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மக்காவிலே நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னாலிருந்து அன்றைய ஜாஹிலியா கால மக்கள் நோன்பு பிடித்ததை போன்று நபிகளாரும் அன்றைய பிறை பத்திலே, முஹர்ரம் மாத பிறை பத்திலே நோன்பு பிடித்து வரக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். அதற்கு பின்னால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்ததன் பின்னால்
அங்கே யூதர்களை பார்த்தால் அவர்களும் இந்த தினத்திலே நோன்பு பிடிக்கின்றார்கள். யூதர்களும் பிறை பத்திரே நோன்பு பிடிக்கின்றார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூதர்களிடத்திலே கேட்கின்றார்கள், ஏன் இன்றைய தினத்திலே நீங்கள் நோன்பு பிடிக்கின்றீர்கள் என்று. அப்பொழுது அவர்கள் கூறினார்கள், இந்த நாள் நபியுல்லாஹி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பாதுகாத்த நாள். இந்த நாள் எங்களுடைய மூதாதையர்களாக பாட்டன் பாட்டிகளாகிய நபி மூசாவுடைய காலத்திலே வாழ்ந்த அந்த பனூ இஸ்ரவேலர்களை அல்லாஹ் பாதுகாத்த நாள். இந்த நாள் ஃபிரௌன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கொடுங்கோல ஆட்சியாளனை அல்லாஹ் நீரிலே மூழ்கடிக்க செய்து மரணிக்க செய்த நாள். இதனால் இதனை நன்றி கூறும் விதமாக நபியுல்லாஹி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு பிடித்தார்கள். அதனால் தான் நாங்களும் நோன்பு பிடிக்கின்றோம் என்று நபிகளாரிடத்திலே அந்த யூதர்கள் கூறினார்கள். அந்த நேரத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உங்களை விட மூசாவுக்கு நாங்கள் தான் மிக தகுதியானவர்கள் என்று கூறி சஹாபாக்கள் அனைவருக்கும் அன்றைய அந்த நாளிலே நோன்பு பிடிக்கும்படி ஏவினார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்ததன் பின்னால் சில சஹாபாக்களை ஏவி மதீனாவுடைய நாலா திசைகளுக்கும் சென்று முஹர்ரம் மாதம் பிறை பத்தாம் நாளிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை நாலா திசைகளுக்கும் அனுப்பி மதீனாவுடைய எல்லைகளுக்கெல்லாம் அனுப்பி நபிகளார் கூறி அனுப்பினார்கள், யாரெல்லாம் இன்றைய தினம் நோன்பு பிடித்திருக்கிறார்களோ அவர்கள் இன்றைய நோன்பை விடாமல் தொடர்ந்து பிடித்து கொண்டிருக்கும்படியும், யாரெல்லாம் நோன்பு பிடிக்காமல் சாப்பிட்டு விட்டிருக்கிறீர்களோ அவர்கள் சாப்பாடு உண்ணுவதை நிறுத்திவிட்டு இப்பொழுதிருந்தே நோன்பாளியாக இருக்கட்டும் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷூராவுடைய தினத்திலே நோன்பு பிடிப்பதை கடமையாக்கினார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொருவரும் கட்டாயம் நோன்பு பிடிக்க வேண்டும் என்று ஏவினார்கள். அதனால் தான் அன்றைய காலத்தில் இந்த சஹாபாக்கள் கூறுகிறார்கள், நாங்கள் இந்த நோன்பை ஆஷுராவுடைய நோன்பை பிடித்து வரக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகளை கூட இந்த நோன்பை பிடிக்கும்படி நாங்கள் கட்டாயப்படுத்தி அவர்களை நோன்பு பிடிக்க வைப்போம். அவர்கள் நோன்பு பிடிப்பார்கள். நோன்பிலே அவர்கள் பசி உணராமல் இருப்பதற்காக வேண்டி வீட்டிலே நாங்கள் விளையாட்டு பொருட்களை செய்து கொடுத்து அவர்களை விளையாட விடுவோம். அவர்களை பள்ளி வாயில்களுக்கு அழைத்து சென்று அவர்களை பராக்காக்கி பசி என்ற உணர்வு ஏற்படாமல் அவர்களை தூரமாக்கி கொண்டு இருப்போம். அன்றைய தினம் அவர்களை நோன்பு பிடிக்க வைப்போம் என்பதாக நபித்தோழர்கள் கூறுகின்றார்கள். அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு நோன்பு தான் ஆஷுராவுடைய நோன்பு. ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு ரமதான் மாதத்துடைய நோன்பு கடமையாக்கப்பட்டதன் பின்னால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆஷுராவுடைய நோன்பு கடமை அல்ல, அதை சுன்னத்தான விரும்பத்தக்க ஒரு இபாதத்தாக மாற்றினார்கள். எது எப்படி இருந்ததும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களை ஏவி இருக்கக்கூடிய ஒரு நோன்பு தான் ஆஷுராவுடைய நோன்பு. மிக முக்கியமான ஒரு சுன்னா அந்த நோன்பை பிடிப்பது எங்களுடைய முன்னையவருட பாவங்களை மன்னிக்கும் என்று கூட நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நபிகளார் மரணித்த ஆண்டு அல்லது மரணிப்பதற்கு முன்னைய ஆண்டு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சில நபித்தோழர்கள் கூறுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் ஆசுரா தினத்திலே நோன்பு பிடித்து வருகிறோம் தானே, யூதர்களும் இந்த நாளில் நோன்பு பிடிக்கின்றார்களே, அவர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் கூறியிருக்கின்றீர்களே, அப்படி என்றால் என்ன செய்வது என்று கேட்டார்கள். அந்த நேரத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அப்படி என்றால் அதற்கு ஒரு நாள் முன்னே அல்லது அதற்கு அடுத்த நாளும் நீங்கள் நோன்பு பிடித்துக் கொள்ளுங்கள். பிறை 9 அல்லது பிறை 11 இந்த இரண்டு நாளில் ஏதாவது ஒரு நாளை நீங்கள் சேர்த்து நோன்பு பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அப்படி என்றால் முஹர்ரம் மாதத்தினுடைய 9வது பிறையும் 10வது பிறையும் நோன்பு பிடிப்பது மிக முக்கியமான சுன்னாவாக காணப்படுகின்றது. அந்த சுன்னாவை நாங்கள் ஈடுபடக்கூடிய சந்தர்ப்பத்திலே, அந்த நோன்பை நாங்கள் பிடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே, அது எங்களுடைய முன்னைய பாவங்களை, முன்னைய வருடம் நாங்கள் செய்த பாவங்களை, எங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சிறிய பாவங்களை அது மன்னிக்க போதுமானது என்பதைத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு உணர்த்தி இருக்கின்றார்கள். எனவே அன்பின் இஸ்லாமிய சார்புகளே, எதிர்வரக்கூடிய திங்கட்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் வரக்கூடிய அந்த ஆசுரா தாசுராவுடைய நோன்பை நாங்களும் பிடிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் அதனை பிடிப்பதற்கு பழக்கி கொடுக்க வேண்டும். அவர்களுக்கும் இதனுடைய நன்மைகளை நாங்கள் உணர்த்தி அவர்களையும் ஆசை காட்ட வேண்டும். எனவே அன்பின் இஸ்லாமிய சார்புகளே, இப்படியான நன்மைகளை உணர்ந்து இப்படியான வாய்ப்புகளை பயன்படுத்தி அல்லாஹுக்காக வேண்டும்
கொண்டு நல்ல நன்மைகளை பெறக்கூடிய அந்த இபாதத்துக்கள் ஈடுபட்டு நன்மக்களாக மாறுவதற்கு முயற்சிப்போமாக. யாழ எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுடைய உஸ்தாதுமாருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கெல்லாம் முஸ்லீம்கள் கஷ்டப்படுகின்றார்களோ அவர்களுக்கு விமோசனத்தை கொடுப்பாயாக. வா ஆகிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.